ஐந்து கரத்தோனை போற்று, ஆனை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூல பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். மே மாத ராசி பலன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்துக்கான ராசி பலன்கள் 12 ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மே மாதத்தில் முக்கிய நாட்கள், அதாவது முக்கியமான விசேஷ தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்ஷய திருதியை வருது. 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே 3 அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுது. அக்ஷய திருதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்புரை திருதியை திதி வந்து அக்ஷய திருதியாக சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதியை வந்து அன்னைக்கு அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பானதாக இருக்கும், அந்த காரியம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு வந்து நம்ம தான தர்மங்களை செய்யும் போது, மற்றவங்களுக்கு உதவிகளை செய்யும் போது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த செயல் பல மடங்கு பெருகி நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்போ அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகள் வந்து நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி ஏப்ரல் மே 4லேருந்து மே 28 வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அக்னி நட்சத்திரம் நடக்குது. இந்த அக்னி நட்சத்திரத்தின் காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துறது சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்ஷய திருதியும் அக்னி நட்சத்திரமும் இருக்குது. சரி, இப்போ 12 ராசிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு முதன்மை வீடான மேசராசி. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு உன்னதமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது வந்து மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள்லாம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் ஆதாயமும் நன்மையும் பெருகக்கூடும். மூத்த சகோதரர்களால் நன்மையிலும் ஆதாயமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகள், அதாவது தந்தை வழி உறவினர்களால் நன்மைகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அவரோட 4ஆம் பார்வையை அவங்களோட 2ஆம் வீட்டை பார்க்கறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. பொருளாதார உயர்வுங்கிறது இந்த மாதத்தில் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 2-7 சுக்கர பகவான் ராசிக்கு 12 இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சலும் விரயமும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவர் ஆட்சி பெற்ற குருவோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான ஒரு அமைப்பு. 2ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடான 12ஆம் வீட்டில் அவர் இருக்கிறது தன லாபத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா 3-6 புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா 2ல இருக்கார். அதை வந்து செவ்வாய் பார்க்குறாரு அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்லது. கொஞ்சம் சலசலப்பெல்லாம் குடும்பத்துக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். மற்றபடி இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நல்லாயிருக்கும், தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், நண்பர்களோட உறவு நிலைகள் வந்து சிறப்பானதாக இருக்கும், மூத்த சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த மே மாதம் வந்து சிறப்பான ஒரு மாதம் அப்படிங்கிறது தான் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும். மேசராசிக்கு சந்திராஷ்டம தினமாக வந்து பார்த்திங்கன்னா 16, 17, 18 இந்த 3 தினங்கள் வருது. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை கொடுக்கறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதன் தான். அவர் வந்து பார்த்திங்கனாக்கா 11ல இருக்கார். அப்போ 11ல இருக்கும்போது சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அந்த 3 நாட்கள் மட்டும் வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நண்பர்கள் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அன்னைக்கு பேச வேணாம். இந்த 16, 17, 18 விட்டுருங்க அப்படிங்கிறது மட்டும் அட்வைசபிளாக இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 9 உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னாக்கா சிகப்பு நிறம். மொத்தத்தில் இந்த மாதம் வந்து நல்லது ஒரு மாதமும் மேசராசிக்கு நிச்சயமாக அமையும். காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் வீடான ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து செமையான ஒரு சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதனான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு 11ல சஞ்சரிக்கிறாரு. மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா சுக்கர பகவான் வந்து லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. அவர் கூட வந்து பார்த்திங்கனாக்கா குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ பொருளாதாரம்
வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான அமைப்பை தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் குருவும் இணைந்து ஆட்சி பெற்ற குருவாக இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் நிச்சயமாக அமையும். யார் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். 11 வீட்டில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களால் நன்மைகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கும். மூத்த சகோதரி யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களால நன்மைகளும் ஆதாயங்களும் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 11 வீட்டின் அதிபதி 11 ஆட்சியாகி அவர் கூட உங்களோட ராசினால் சேர்றதுனால உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றியை நோக்கி போகும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த மேஷரை, அதாவது மே மாதத்தை வந்து நம்ம சொல்ல முடியும். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை வந்து நீங்கள் உறுதியாக பெறலாம். உங்களோட ராசிக்கு 2-5 புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா மாதத்தின் தொடக்கத்தில் உங்களோட ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. அது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. கொஞ்சம் விரைவு செலவுகள் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்தாலும் கூட, குடும்ப ரீதியான அலைச்சல்களும் விரயத்தையும் புதன் பகவான் கொடுத்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சி பெறாரு. 2 வீட்டில் புதன் பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால பேச்சினால நன்மைகளும் குடும்பத்து உறவினர்களால் நன்மைகளும் ஆதாயங்களும் பெருகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். 5 வீட்டின் அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா அவரோட ராசிக்கு 10 வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்ப உறவினர்களோட ஒற்றுமைகள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும், தனலாபம் நல்லாயிருக்கும், திருமண நிச்சயம் திருமணம் சம்மந்தப்பட்ட விசேஷங்களுக்கு போயிட்டு வருது. பல குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சுப நிகழ்வுகள் வந்து நிகழக்கூடிய ஒரு தருணமாக இந்த மே மாதம் வந்து நிச்சயமாக ரிஷபராசிக்கு அமையுங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 19, 20 இந்த 3 தினங்கள் சந்திராஷ்டம தினமாக வருது. அந்த நேரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாட்களில் நிச்சயமாக செய்யக்கூடாது. குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களை உயர்வான ஒரு நிலை நோக்கி உங்களை கூப்பிட்டு போவோம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 நம்பர். உங்களோட அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பிங்க் கலர். மொத்தத்தில் இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளும் ஆதாயங்களும் கொடுத்து உயர்வை கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும். காலபுருஷ தத்துவத்துக்கு 3 வீடான மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்தில் வந்து சில தடைகள் சில அலைச்சல்களை கொடுத்தாலும், ஏன் அப்படின்னாக்கா உங்களோட ராசி அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு 12 வீடான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் வந்து உச்சநிலையில் இருக்கிறதால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் தான் சொல்லணும். அலைச்சல் மூலமாக விரயத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகள் ஏற்படும். மாதத்தின் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசினாதான் ராசியிலே வந்து ஆட்சி நிலையில் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. புத்திசாலித்தனம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட புத்திசாலித்தனத்தினால மிக எளிமையாக கையாளுவீங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 4 வீட்டின் அதிபதி புதன் ஆட்சி நிலையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வண்டி வாகனம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உறுதியாக சொல்லலாம். பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம் வந்து இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். உயர்கல்விக்காக படிச்சுட்டு இருக்க மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா கல்வி சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 3 வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு 11 சஞ்சரிக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகளும் லாபங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மாமனார் வழியில் நன்மைகளும் ஆதாயமும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். உங்களோட இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஆதாயம் பெருகக்கூடிய காலமாக இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு 4 வீட்டின் அதிபதி ராசிக்கு 10, அதாவது பார்த்திங்கன்னா ராசிலே வந்து மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பெறுறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தாயார் வழியில் நன்மைகளும் ஆதாயத்தையும் நிச்சயமாக வந்து பார்த்திங்கனாக்கா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ராசியின் 5 வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 10 வீட்டில் இருக்கார்.
அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐந்தாம் வீட்டின் தொடர்பான, அதாவது குழந்தைகள் குலதெய்வ வழிபாடுகள்லாம் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட அவர் உச்சநிலையில் இருக்கிறதுனால மாதத்தின் பிற்பகுதியில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா அதிர்ஷ்டகரமாக இருந்து பல நன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20, 21, 22 இந்த மூன்று தினங்கள் வருது. இந்த மூன்று நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க, முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு பல நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் வந்து பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் வீடான கடகராசி, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு மாதத்தோட ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு கேந்திரத்தில் செஞ்சிருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நிலை அப்படிங்கிறத சொல்லலாம். சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ராசி மாறி போயிட்டே இருப்பார், 2.5 நாளைக்கு ஒரு ராசியில் இருப்பார். அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எப்போவுமே துன்பமும் சரி இன்பமும் சரி